உங்க ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த 2023 ஒரு பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. ஏன்னா 2023 நம்ம தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பா முதுமலை யானைகள் காப்பகத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டோரி இன்னைக்கு ஆஸ்கார்ல இடம் பிடிச்சிருக்கு. அதுவும் ஆஸ்கார்ல அவார்டு வாங்கியிருக்குன்னு சொன்னோம்னா சந்தோஷம் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதை தாண்டி நாட்டு நாட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அது நம்ம நாட்டுக்கே பெருமை வாங்கி தந்திருக்கு. சோ ஆஸ்கார்ல இந்த ரெண்டு படங்களுமே இடம் பிடிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. அந்த டீமுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அதற்கடுத்து ஒரு வளம் வரக்கூடிய ஒரு இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு பிறந்த நாள் இன்று. சோ அதுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஏன்னா அவரும் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல ஆஸ்கார்ல இடம் பிடிக்கிற லெவலுக்கு ஒரு படங்களை எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. சரி வாங்க நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள பயங்கரமா போகலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பரம ரகசியம் வெளியில வந்திருக்கு. அது என்ன பரம ரகசியம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பல நாட்களாக ஒரு ரகசியத்தை நான் வெளியில சொல்றேன், இந்த நீட் தேர்வு அந்த ரகசியம் எங்கள்கிட்ட தான் இருக்கு, அந்த ரகசியத்தை என்னைக்காவது நான் வெளியில எடுத்து வர்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின். அதற்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வு ரத்தாக போகுதுங்கிறத இன்னைக்கு ஒரு லெவலுக்கு கன்ஃபார்ம் பண்ற லெவலுக்கு மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தோன்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ஆளுநர்கிட்ட போன அந்த மசோதா, அப்புறம் குடியரசுத் தலைவர் வரைக்கும் போய் குடியரசுத் தலைவர் அந்த மாளிகைக்குள்ள இருந்த அந்த நீட் தேர்வு மசோதா, இன்னைக்கு அந்த மசோதா நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இதுலாம் சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. அப்ப நீட் தேர்வு ரத்தாயிருமோ 2023 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோணங்கள்ல நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா வந்து நீட் தேர்வுக்கான தேதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. வரப்போற மே 7 நீட் தேர்வு நடக்க போகுது. அது நடக்குமா நடக்காதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. வாங்க பாக்கலாம், நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனோம்னா, நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன வாட்டி எம்எல்ஏவா இருக்கும் போதே பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என்ன சொன்னாரு, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வுக்கு எப்படியாவது வந்து ஒரு ஒரு தடையை வாங்கிடுவோம் அப்படின்ட்டு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலினா இருக்கட்டும், அதற்கடுத்து எம்எல்ஏவா இருந்த நம்ம உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இப்ப அமைச்சரா இருக்காரு விளையாட்டுத்துறையா இருக்கக்கூடிய அமைச்சரான நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ரகசியம் ஒண்ணு வச்சிருக்கங்க. ரகசியத்தை எடுத்து வெளியில சொல்றேன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. இந்த ரகசியத்தை அவர் வெளியில சொல்றாரோ இல்லையோ, பல பேர் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி, எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி, பல எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த ரகசியத்தை கொஞ்சம் வெளியில சொல்லுங்க வெளியில சொல்லுங்க அப்படின்னு. அந்த ரகசியத்தை இன்னைக்கு நம்ம அரியலூருக்கு போயிருக்காரு. அரியலூர்னா குறிப்பா தஞ்சாவூருக்கு போயிருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அந்த வகையில இன்னைக்கு அரியலூர்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு. அந்த தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிக்கு ஏற்கனவே இந்த இறந்த நீட் தேர்வால இறந்த அனிதா அவர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில அந்த அரியலூர்ல தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரிக்கு அனிதாங்கிற ஒரு பேரை வந்து சூட்டப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை சூட்டிட்டு ஒரு விஷயத்த அந்த மேடையிலே சொல்றாரு. அந்த திறந்து வச்சார்ல, அந்த மருத்துவக் கல்லூரியை திறந்து வச்சார்ல, அந்த மேடையிலே ஒரு விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் பதிவு பண்றாரு, போட்டு உடைக்கிறார் அப்படியே அந்த விஷயத்த. யாரு, நம்ம உதயநிதி. எங்க எங்களோட ரகசியம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க ரகசியமே தொடர்ந்து போராட்டம் பண்றதுதான் எங்களுடைய ரகசியம்னு சொல்றாரு. தொடர்ந்து எந்த பயமும் இல்லாம, உங்களை மாதிரி பயப்படாம எப்பவுமே சட்ட போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. அதற்காக தான் நான் வந்து இப்ப ஒரு 15 முன்னாடி நம்ம மோடி, நம்ம பிரதமர் மோடி இருக்காருல, அவரை போய் சந்திச்சுட்டு வந்தேன். சந்திச்சுட்டு நான் இதை சொல்லிட்டு வந்தேன், நீங்க இந்தியாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வை நீங்க வச்சுக்கோங்க, ஆனா தமிழ்நாடு எப்பவுமே விரோதமா தான் இருக்கும், எங்களுக்கு வேணவே வேணா அதற்கான சட்ட போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத நான் அங்க சொல்லிட்டு வந்தேன் நம்ம பிரதமர் மோடி கிட்ட. அந்த விஷயத்தை இப்பவுமே அழுத்தம் திருத்தமா சொல்றேன். நீங்க கேட்டீங்கல்ல அந்த ரகசியம், அந்த ரகசியம் இதுதான், எங்களுடைய தொடர் முயற்சி சட்ட போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிறத தான் சொல்றாரு. இதுதான் ரகசியமாங்க அப்படின்ட்டு நமக்கு எல்லாம் கேட்க சொல்லுது. அததான் வந்து உதயநிதி அங்க போட்டு உடைச்சிருக்காரு. ஒரு பக்கம் இவர் போட்டு உடைச்ச இந்த விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மதுரையை சேர்ந்த எம்பி ஆன யாருன்னா, நம்ம எம்பி இருக்காரு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெங்கடேசன். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு, இந்த நீட்டுக்கான இது எப்ப நீங்க அதற்கான தடையை எப்ப வழங்குவீங்கன்னு கேட்கும் போது குடியரசுத் தலைவர் அவருக்காக ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. யாரு, நம்ம வெங்கடேஷ் அவர்களுக்கு. நம்ம தமிழகத்துல மதுரையை நாடாளுமன்றத்து அந்த எம்பியான நம்ம வெங்கடேசன் அவர்களுக்கு குடியரசு தலைவர்கிட்ட இருந்து ஒரு குடியரசு மாளிகையில இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது. அது என்ன வெளியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் டேபிள்ல, இது வரைக்கும் நீங்க சட்டமன்றத்துல நிறைவேற்றிருக்கீங்க, என்ன இந்த சட்ட இந்த எங்களுக்கு நீட்டு
நீட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேணாங்கிறத சட்டமன்றத்துல நிறைவேற்றம் பண்ணீங்க, அதுக்கடுத்து ஆளுநருக்கு அனுப்பிங்க, ஆளுநர்கிட்ட இருந்து குடியரசுத் தலைவருக்கு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட இப்ப அந்த கையில இருந்துச்சு. இதை எடுப்போமா வேணாமா, இந்த இதை எடுத்து நம்ம ஒப்புதல் வழங்கலாமா வேணாமான்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் நீங்க யோசிக்கணும், உதயநிதி அவர்கள் அந்த 5 நாளைக்கு முன்னாடி போய் பேசினது என்ன டீலிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நீட் எங்களுக்கு வேணவே வேணாங்க, எப்படியாவது அதை பண்ணி விடுங்க, பண்ணி விட்டீங்கன்னா நம்ம அதை பத்தி வேற விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம், கூட்டணி குறித்தெல்லாம் நம்ம அப்புறம் வேற ஏதாவது பேசலாம். நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நாங்க சில விஷயங்களுக்கு சலாம் போடுற குரூப்பா கூட மாறுறோம், ஆனா நீங்க இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நாங்க இதை வச்சுதான் நாங்க ஓட்டு கேட்க போனோம். 2021 எங்க முதலமைச்சர் எங்க தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கான காரணமே இந்த நீட் தேர்வை நாங்க ரத்து பண்றோம் தான் சொல்லி வந்தோம். அதையே பண்ணலன்னா மக்கள் எல்லாம் குந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க எப்படியாவது இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணி பேசியிருக்காரு நம்ம உதயநிதி அங்க போய் நம்ம பிரதமர் மோடிட்ட. அதை எல்லாருமே நீங்க நியூஸ பாத்துருக்கலாம். அதோடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு இவங்க வந்து இங்க மருத்துவக் கல்லூரிய அரியலூர்ல தொடங்குறாங்க. அரியலூர்ல தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிக்கு அனிதான்னு பேர் கூட சூட்டப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்த அந்த மசோதா, நீட் தடை மசோதா, உள்துறை அமைச்சகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. யாருன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் மாற்றப்பட்டிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து அது மாற்றப்பட்டிருந்தாலும் அது தொடர்ந்து அது அதுல உள்ள என்னென்ன அதற்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறது முடிவு பண்றது மத்திய உள்துறை அமைச்சகம். அது முடிவு பண்ணுமா பண்ணாதாங்கிறது தெரியல. ஆனா வந்து இவ்வளவு நாள் கையிலே எடுக்காம இருந்த அந்த மசோதா இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணமும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்ப தடை எதுவும் வழங்கிடுவாங்களா, வழங்கினா அப்ப என்னங்க இருக்கு, இந்தியா முழுக்க ஒரே தேர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாஜக அரசுக்கு இதை மட்டும் எப்படி தடை பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்ப ஏதோ அதுல ஏதாவது தடை வந்ததுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு டீலிங் அங்க வந்து பேசப்பட்டிருந்தது. நம்ம உதயநிதி அவர்களுக்கும் நம்ம பிரதமர் மோடி அவர்களும் சந்தித்த சந்திப்புல ஏதோ ஒரு பெரிய டீலிங் பேசப்பட்டிருக்கு. அந்த டீலிங்ல இந்த டீலிங்கும் முக்கியமான டீலிங்கிறத நம்ம நம்பலாம். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வந்து நீட் பஞ்சாயத்து ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருந்தது, அந்த ரகசியம் பெரிய ரகசியமா இருக்கட்டும், ஒரு பெரிய பரம ரகசியமா இருக்கும் போல இருக்கு, அவங்க குடும்ப ரகசியமா இருக்கும் போல இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது இப்படிதானா, இந்த ரகசியம் தானாங்கிறத இப்பதான் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. சோ அங்க சந்திப்பு நடந்த சந்திப்புல ஏதாவது பேசிக்கிட்டாங்களா, அதுல வந்து தடைய வழங்கி விடுங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் இறப்புக்கு காரணமா இருந்துகிட்டு இருக்குது இந்த நீட்டு தான். இந்த நீட்டை நம்ம தூக்கிடுவோம், அவங்களுடைய வழிக்கே போயிருவோமே, தமிழ்நாட்டில் ஒரு மாநில வகையிலேயே போவோமே, அப்படியாவது ஒற்று கொஞ்சமாவது ஏதோ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதான்னு பார்ப்போமேங்கிறத பொதுவில் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அது நிறைவேறிச்சுன்னா மக்களுக்கு அப்போ வந்து இந்த உதயநிதி சந்திப்பு, அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த அந்த சர்டிபிகேட் என்ன மசோதாவும் ஒரு ரெண்டுதே நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். நீட் தேர்வு ரத்தாகுதா 2023 இல்லப்பா, நாங்க அடிச்ச மணி எங்க கேக்குதா இல்லையோ, தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கோம், இந்தியா முழுக்க எப்பவுமே ஒரே நாடுதான், ஒரே தேர்வு தான், ஒரே தேர்தல் தான், ஒரே மாதிரிதான் எல்லாம் நடக்குங்கிறத பாஜக அரசு முடிவு பண்ண போதா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இன்னொரு முறை இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த இந்த நம்ம த எலிபன்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்டரி ஸ்டோரிக்கும், அதுக்கடுத்து RRR படத்துல இந்த நாட்டு நாட்டு பாடல் நம்ம ஆஸ்கார்ல அவார்டு வாங்கினதுக்கும் அந்த ஹோல் டீமுக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். இதே போல பல திரைப்படங்கள் இந்தியால இடம் பிடிக்கிறேங்கிறது என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசையும் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம தமிழ் அங்க அடையாளங்களோட பல வரலாறுகளை வெளியில எடுத்து காட்டக்கூடிய படங்களை நிறைய கொண்டு வரணுங்கிறது தான் உங்களுடைய ஆசை. அடுத்த வீடியோல பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச், பாய் பாய், டிடிஜிஸ், தேங்க்யூ.